எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் பரோட்டா செய்ய போறோம். இந்த ஆயில் பரோட்டா வந்து நம்ம விருதுநகர் சைட்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ். இது அதுக்கப்புறம் இது கட்ரோட்டின்னு சொல்லலாம். இதுக்கு இது வந்து சிலோன் பரோட்டான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எவ்வளவு சிம்பிளா சூப்பரா செய்யலாம் அப்படின்னு பாப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இங்க பாருங்க, இப்போ நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கிறேன். இதை நல்லா ஜலிச்சுட்டேன், ஜலிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு டால்டா போட்டுக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க தண்ணியை நீங்கள் பார்த்துக்கிட்டு பிணைஞ்சிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பிணையிறது கஷ்டமாயிடும். இந்த மாதிரி நல்லா உள்ளங்கை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்குங்க மாவை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பரோட்டா மாவு மாதிரி இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து கொஞ்சம் பிணைஞ்சிக்குங்க. அப்படி பிணையும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். பாருங்க, உடனே செய்யலாம். இது ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கையில் வச்சு நல்லா இழுத்து இழுத்து பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு கிடச்சிருச்சு. மாவு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்துருச்சு. பாருங்கள், இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு இருந்தது இல்லைங்களா, அதை மூணாக நான் வந்து அறுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நம்ம உருட்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள், இந்த சைஸுக்கு நம்ம வெட்டிக்கலாம் இந்த மாதிரி. பாருங்கள், இப்போ வந்து எல்லாம் ஒரே சைஸாக வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதுல மைதா மாவு கொஞ்சம் எடுத்து நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எல்லா பக்கமும் மாவு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிரட்டிக்கலாம் இதுலேயே. இப்போ பாருங்கள், இதை எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி தேய்க்கலான்னு பார்ப்போம். பரோட்டா மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். இது பரோட்டா மாதிரி நம்ம வீசி வீசி பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் அப்படி வச்சு நல்லா தட்டிக்கலாம். கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்குங்க. போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணும், நீல வாக்கில் நீங்கள் வந்து தேய்க்கணும். தேய்ச்சிக்கணும், நீல வாக்கில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதை என்ன பண்ணணும், இப்படி எண்டாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஆள் கட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி சுற்றிக்கணும். இப்போ நம்ம ரிப்பன்லாம் சுற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சிடணும். அவ்வளோதாங்க, இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த ஆள் கட்டி விரலில் இந்த மாதிரி சுற்றிக்குங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இதை எடுத்து இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஒரு அமுக்கு அமுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பரோட்டா மாவு ரெடி ஆயிடும். இதே மாதிரி எல்லா மாவுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நீங்கள் மாவு வந்து மறுபடியும் கொஞ்சம் போட்டு பூரி சைஸ்க்கு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா லேயர் லேயராக சூப்பராக வரும். பரோட்டாவுக்கு எப்படி வருமோ அதே மாதிரியே இது வரும். பாருங்கள், இந்த சைஸ்க்கு போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் நல்லா இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. பாருங்க, எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்க, மேலெல்லாம் நல்லா செவந்து வரும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா நல்லா கரகரன்னு இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு நல்லா வந்துருச்சு. பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
நான் போட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. பாருங்க இதே மாதிரி நம்ம அந்த எண்ணெயிலேயே நம்ம தேய்ச்சி வச்சது எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சு நம்ம பரிமாறிக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இது. பரோட்டாவே தோத்துரும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மைதாவில் செஞ்சு பூரியெல்லாம் செஞ்சீங்கன்னா கூட என்னாகும், ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு இழுத்து இழுத்து பொறுமை இழுக்கிற மாதிரி வரும். இது பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு சவுண்டே உங்களுக்கு பாருங்கள் நல்லா எப்படி வருதுன்னு, நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இது விருதுநகர் ஃபேமஸ் இது. இது பார்த்தீங்கன்னா கட்ரோட்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான டேஸ்டில் ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இதில் எந்த வகையான சோடா அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு சால்னா நிறைய செஞ்சு காமிச்சிருக்கேன். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, குருமா எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ அதை போட்டு நீங்கள் இதில் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். இந்த சண்டேவே நீங்கள் வந்து இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எம்டி சால்னாலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.